بسم الله الرحمن الرحيم الفصل الثاني النبي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما بين المشرق والمغرب قبلة رواه الترمذي اتوجه اليا وان طلق بن علي رضي الله عنه قال خرجنا وفدا الى رسول الله صلى الله عليه وسلم நாங்கள் ஒரு கூட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம் ஃபபாயஅனாஹு பெருமானுடன் பைஅத் செய்தோம் ஃபஸல்லைனா மாஹு பெருமானோடு தொழுதோம் ஃபஅக்பர்னாஹு அவர்களிடத்தில் சொன்னோம் அன்னபி அரபினா பிஅகன் லனா எங்களுடைய பூமியில் எங்களுக்கு சொந்தமான ஒரு சர்ச் கிறிஸ்துவ வழிபாட்டு கூடம் நீங்கள் எல்லாமே அந்த கிறிஸ்துவில் இருந்து முஸ்லீம் ஆயிட்டாங்க எங்களுக்கு சொந்தமான சர்ச் இருக்குது இப்போ நாங்கள் எல்லாரும் ஊரே முஸ்லீம் ஆயிட்டோம் இப்போ அதை என்ன செய்யறது பெருமானிடத்திலே அன்பளிப்பாக கேட்டோம் நாங்கள் கேட்டோம் ஓ பெருமானிடத்திலே மின் ஃபதுலி துஹூரிஹி பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுவு செய்த தண்ணீருடைய மிச்ச தஹூர் தஹூர்னா ஒதுவு செய்யக்கூடிய தண்ணீர் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர் அதனுடைய மிச்சத்தை கேட்டோம் ஒது செஞ்சு மிச்சத்தை கொடுங்க யாரை சொல்ல அந்த பரக்கத்தை கொண்டு போய் நாங்கள் வந்து இந்த மறுபடியும் பள்ளிவாசலை மாற்ற போகிறோம் இந்த இதை பியாட்டை மாற்றும் போது அது பரக்கத்துக்காக அவங்க தண்ணி தெளிச்சு விடுறோம் அப்படின்னு கேட்டான் இப்போ பெரியோர்கள் மகான்களுடைய அந்த ஒது செய்த தண்ணி அவங்க பரக்காத்துக்கல்ல அதை கொண்டு பரக்கத் தேடுவது என்பது ஹதீஸை கொண்டு சாபித்தாரு குரானை கொண்டு சாபித்தாரு குரானே வருது தாபூத் என்ற ஒரு பெட்டி அதை வைத்து பனீசால் வெற்றி தேடி கொண்டிருந்தால் அதில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் ஃபீஹி பக்கியத்தும் இம்மா தரக்கு ஆறு மூசா ஆறு ஆறு மூசா அலைஹிஸ் ஸலாம் ஆறு அலைஹிஸ்ஸலாத்து குடும்பத்தால் விட்டு சென்ற அந்த நபிமார்களுடைய பொருட்கள் அதில் இருந்தன அவங்க ஆசா அவங்க நாளை அவங்க புனித செருப்பு இதெல்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சு அந்த குட்டிக்குள்ளே பெரியோருடைய பரக்காத்துகள் அந்த பொருட்களில் உண்டாகிறதுங்கிறது வாஸ்தவம் அதே மாதிரி நாகூர் ஷரீஃப் அஜ்மீர் ஷரீஃப் மதினா ஷரீஃப்னு வாங்குறேன் பௌதாத ஷரீஃப் காரணம் என்ன அவங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அந்த மதிப்பு உண்டாகும் அதான் சொல்கிறான் பாரக்னா ஹவுலஹு பைத்துல் முகத்தை சுற்றி நாங்கள் பரக்கத் செய்தோம் என்ன பரக்கத்து மகான்கள் பெரியவர்கள் நிறைய நபிமார்கள் அந்த பைத்துல் முகத்தை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அதுதான் பரக்கத்து சரிங்களா பத்து ஆபிமானின் பெருமானா சொல்லாசம் தண்ணீரை கேட்டார்கள் பத்த வல்ல உதவு செய்தார்கள் பத்த மல்ல மல்ல வாய்ப்பு பிடித்தார்கள் சும்ம சப்பகூதனாபி இதாவத்தின் இன்பு எங்களுக்கு அந்த தண்ணீரை கொட்டி கொடுத்தார்கள் ஒரு பாத்திரத்திலே அமரனா எங்களை ஏவினார்கள் அப்பா சொன்னார்கள் குஹுருஜு நீங்கள் செல்லுங்கள் இது அத்தைத்தும் மரபுக்கும் உங்களுடைய இடத்து ஊருக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் பக்சிரு பி அத்தக்கும் அந்த சர்ச்சையுடைய கட்டிடத்தை இடித்து விடுங்கள் வந்தஹூ மக்கானஹா பிஹாதல்மா அந்த இடத்துல இந்த தண்ணீரை கொண்டு தெளித்து விடுங்கள் இந்த பரகத்தான தண்ணீர் தெளித்து விடுங்க வத்தஹதுஹா மஸ்ஜிதன் அங்கே மஸ்ஜிதை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பலம் உள்ள நாங்கள் சொன்னோம் இன்னல் பலத பைதுன் யாரை சொல்ல எங்கள் ஊர் ரொம்ப தூரமாக இருக்குது வல்ஹர் ஷதீதுன் வெயிலோ மிக கடுமையாக இருக்கிறது வல்மா இன்ஷபு நாங்கள் கொடுத்த தண்ணி ரொம்ப கொஞ்சமான ஒரு கிளாஸ் தண்ணி தான் இருக்குது போகிறதுக்குள்ளே காஞ்சி போயிடுமே இது தண்ணீராக இது உறிஞ்சப்பட்டு விடுமே பகால பெருமான சொன்னார்கள் சொல்லுள்ள சொல்லும் முத்து அந்த தண்ணீரை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் மின்னல் மாய் தண்ணீரை கொண்டு அதில் வேறு தண்ணி அதை ஊற்றிங்க அளந்து ஊற்றிங்க என்ன பை தண்ணி குறைய குறைய ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வரோம்னு வச்சுங்களேன் குறைய குறைய என்ன செய்யலாம் வேறு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் ஊற்ற ஊற்ற பரகத்து கூட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இன்னமும் லா இசீதுஹு இல்லா தீபா அந்த புதிய தண்ணி ஆகிறது நல்லதை தேர் வேறதையும் அதிகமாக்காது தண்ணி கலந்துக்கிட்டே இருக்கணும் சுத்தமாக காலி பண்ணாமல் அது குறைய குறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இருந்தால் அந்த பரகத்தும் கூட்டிக்கிட்டே இருக்குங்கிறாங்க குறையாது வீடுகள் இருக்கும் இடங்களிலே பள்ளிவாசலை கட்டும்படி பெருமானார் ஏவினார்கள்
தையிப அது பரிசுத்தமாக்கப்படுத்த வேண்டும், தூய்மையாக நறுமணம் கமல செய்ய வேண்டும் என்று தேவையானது. எப்பயும் மனமாக இருக்கணும், பள்ளிவாசல் நாக்கடிச்சிருக்கூடாது. திருமதி எப்படி மாதா பதினிமிடம் அப்பாஸ் ரசூலுல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா உமிர்த்து பி தஷ்ஹீதில் மசாஜித். பெருமான சொன்னாங்க சொல்லா சொல்லம் பள்ளிவாசல்களே அலங்காரம் செய்யும்படி நான் ஏவப்படவில்லை. அதாவது தஷீதின் அசல் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவர்களில் இந்த கலவைகள் சுண்ணாம்பு போன்ற கலவை போட்டு பல பல பலன்னு சொல்ல சுவர் ஆக்குறது, கலவையில் போட்டு சுவரை முழுகுதல். அது கொண்டு இங்கே அந்த காலத்து அந்த காலத்து அது பெரிய அலங்காரமாக இருந்துச்சு. சுவர்களில் அப்படியே சிமெண்ட்டுகளை அது மாதிரி சுண்ணாம்புகளை போட்டு அப்படியே முழு 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 முழுகிறது ஒரு அலங்காரம். அலங்காரம் பதிவாசல் அலங்காரம் செவுத்துலேயோ பெயிண்ட்லேயோ ஜோடிக்கிறதுலே இல்லை, அது சொல்லக்கூடியவர்களுக்கு கொண்டு தான் அலங்காரம். பள்ளிவாசல்களை அலங்காரம் செய்யும்படி நான் ஏவப்படவில்லை. பால இபுன் அப்பாஸ், இபுன் அப்பாஸ் சொன்னாங்க, இது இபுன் அப்பாஸ் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கலாம், அல்லது பெருமானாலும் நக்கல் செய்திருக்காவும் செய்யலாம். ஏன்னா இது இந்த மாதிரி பிற்காலத்தில் நடக்கூடிய செய்தியை சொல்கிறாருந்தா அது ரசூல்லாவிடம் இருந்தால் சொல்லியிருக்கணும். அது ரிவாயத்து வந்து ரசூல் பிலாசம் அவர் சொன்னதாக சொல்லலை. இருப்பினும் இப்போ சஹாபி வந்து பிற்காலத்தில் நடப்பது போன்ற செய்திகளை சொன்னால் பெரு கட்டாயமாக ரசூல் பிலாசம் கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க. லத்துஹரிஃபுன்னஹா, நீங்கள் நிச்சயமாக அந்த மஸ்ஜிதை அலங்காரம் செய்வீர்கள். அம்மா சக்கரபத்தில் யஹூது வந்தாரா, யூது நசராணிகள் எப்படி தங்கள் பள்ளிவாசல் அலங்காரம் செய்தார்களோ அவ்வாறு நீங்கள் அலங்காரம் செய்வீர்கள். அப்படிதான் நடக்குது இன்னைக்கு பள்ளிவாசல் அப்படி பிரம்மாண்டமாக கட்டி அதுக்கு ஸ்லோ போட்டு டைல்ஸு கிரானைட்னு ஒட்டி அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுலேயே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. அப்படியே சொல்கிறது இல்லை, ஒரு ஊரில் பத்து பேர் சொல்கிறான். அனசந்தது எல்லா தலும் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமின் அஷ்ராத்தி சாத்தி, கியாமத்தின் அடையாளங்களில் உள்ளதாக இருக்கும். எதபாகன் நாசுத்தில் மசாஜிதி, மக்கள் பள்ளிவாசல்களில் ஒருவருக்கொரு பெருமை பேசிக் கொள்வார்கள். பாபா அபூதாவது என்ன செய்ய தாரணை அவரும் மாட்டார். கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலர் தலைய உலர் தலைய உம்மத்தி அஜு உஜூர் உம்மத்தி, என் உம்மத்துடைய நற்கூறிகள் அப்படியே எனக்கு எடுத்து காட்டப்பட்டன. அத்தனை கதாத்து எப்பொழுது ரஜுலும் மத்தியது, ஒரு சிறு குப்பை ஒரு மனிதன் பள்ளிவாசலிருந்து வெளியே தூக்கிப்படுகிறான், அதுவும் நன்மையாக காட்டப்பட்டது. ஊரிலத்து அலைய நுணுக உண்மத்தி, என் உம்மத்துடைய பாவங்களும் எனக்கு காட்டப்பட்டது. பல மர நண்பன் ஆதவமின் சூரத்தின் என குரானி அவ ஆயத்தின் ஊத்தியாக ரஜுலும் சும்ம நசியா, ஆனால் அதில் பெரிய பாவமாக பார்க்கவில்லை இந்த பாவத்தை தவிர. இது ஒரு மனிதன் குரானிலிருந்தும் ஒரு சூறாவை மனப்பாடம் செய்தான், அதை அவன் கொடுக்கப்பட்டான், சில ஆயத்துக்களை கொடுக்கப்பட்டான், பின்பு அந்த ஆயத்துக்களில் இந்த ஆயத்தை சூறாவை மறந்து விட்டான். அலட்சியத்தினால மறந்துட்டான், அது ஒழுங்காக ஓதி ஓதி கொள்கையிலையும் மற்றதை ஓதி மனப்பாடம் வச்சிருக்காமல் அலட்சியத்தினால மறந்துட்டான் ஓதி. அதை விட பெரிய பாவத்தை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். திருமதி அபூதாவுத் வான் குறைதாரது எல்லா தலான் ஆல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷ்ரில் மஷாஹீன் ஃபில் துரமியில் மசாஜிதி பின் நூரி தாமி யௌமுல் கியாமா, பள்ளிவாசல்களுக்கு இருட்டில் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் அச்சியை சொல்லுங்கள், கயாமத்து நாளிலே அவர்கள் மிகவும் ஒளிர்வான பாதைகளில் நடப்பார்கள்,
என்று அவர்களுக்கு பஷார சொல்லி விடுங்கள். இரண்டு பேர்ந்து வாசிக்கிறார். நபி சஹீத் குதிரி தான் பால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஐத்தும் ரஜுல யதஆஹதுல் மஸ்ஜித, ஒரு மனிதர் பள்ளிவாசல் வேலைகளை கவனிப்போராக நீங்கள் பார்த்தார், அஹதுன்னு அதோ தொடர்பு வைத்திருக்கிறார். அப்போ அதிகமாக பள்ளிவாசல் பள்ளிவாசல் அங்கேருந்து வேலைகள் செய்கிறது, அதை ஒட்டிய ஒரு வேலைகள் நடக்குது என்று சொன்னால் ஈமான், அவருக்கு ஈமான் இருக்குது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். பள்ளிவாசல் நிர்வாகம் செய்வதெல்லாம் மறுமையை கொண்டு ஈமான் கொண்டார்களே அவர்கள் தான் மஸ்ஜித் நிர்ணயம் செய்வார்கள். இவர் ஈமான் தாரி தான் அப்படிங்கிற அடையாளம் என்ன, அதான் பள்ளிவாசலே கவனமாக இருக்கிறார். சேர பள்ளிவாசல் பாங்க சொல்றாரு, பாய உதறி போடுறாரு, பள்ளிவாசல குடும்பம் கூட்டுறாரு சொல்கிறாரு, பள்ளிவாசல் சுற்றியே அவர் நாட்கள் நகருது. இப்போ அவர் ஈமான் இருக்குது என்பது அதான் அடையாளம்ட்டாங்க. திருமதி குருமாஜாவதார் உஸ்மான் பின் மகளும் ரதி அல்லா தரான் பால் யார சொல்லா ஏதல்லனா யார சொல்ல நாங்கள் காய் அடித்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுங்கள். அதாவது காய் அடிச்சுக்கிட்டதுன்னா இப்போ ஆட்டுக்கு காய் அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டா அது வந்து குழந்தை பெறும் தகுதி போயிடும். அது ஆடு அது மாதிரி மனிதர்களும் அந்த காலத்தை அடிச்சு விட்டுருவாங்க. அப்படி அடிச்சுட்டா சகவத்து இல்லாமல் போயிடும். எதுக்காக செஞ்சுக்கோங்க, திருமணம் முடிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை, திருமணம் முடிக்க ரொம்ப காசு செலவு பண்ணணும், பொண்ணுக்கு மாடுக்கு பண்ணணும் பண்ணணும், வசதி வாய்ப்பு இல்லை. எனவே தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி காயடித்துக் கொள்ளும் பழக்கம் மனிதர்களுக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு. எங்களுக்கு நாங்களும் காயடித்துக் கொள்ள அனுமதி கொடுங்கள் என்று பெருமானாவிடத்தில் சஹாபாக்கள் சஹாபாக்கள் ஏழையான சஹாபாக்கள் சில நேரம் கேட்டாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா மன் ஹஸா வரஹ்தஸா, யார் விரை அடித்தானோ அடித்து கொண்டானோ, ஒருத்தனை கொண்டு ஒருத்தனை அடிக்கிறது அதாவது ஒரு தன்னையைத்தானே அடித்துக் கொள்வது, விரை அடித்துக் கொண்டானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இன்ன ஹஸா உம்மத்தி, என் உம்மத்தை உண்மையில ஹஸா என்பதாகிறது. அசையாம் நோன்பு இருப்பதாக இருக்கும். இப்போ நோன்பு வச்சாலே கசூர் ஷஹவத், ஷஹவத் அதை துண்டிச்சிடும். இப்போ கால ஈதல்ல நாக்கு சயாஹதி, ஊர் சுற்றி வருவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், கொலாவிட்டு அப்படி டூர் போகிறது. கால இன்ன சயாஹத உம்மத்தி அல் ஜிஹாத் இ சபீல் இல்லா, என் உம்மத்தில் இருக்கு ஊர்வலம் என்ன, அல்லாவுடைய பாதை ஜிஹாது போகிறது. அப்போ ஏதல்ல நாக்கில் தர ஹூபி, ராஹிபா போற அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. துறவியா போறது மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு துறவியா போயிடுறது. இப்ப கால இன்ன தரஹாப உம்மத்தி, என் உம்மத்துடைய துறவரமாகிறது அல் ஜுலூசு ஃபில் மசாஜிதி இத்திதார சலாத், பொருகி எதிர்பார்த்த ஒன்றும் பள்ளிவாசல போய் உட்கார்ந்துருக்கு இல்லை, இருபது ஒரு போய் துறவரம் தான். இது காட்டில் போய் தனித்திருந்து மனைவி மக்களை விட்டு வரதை விட இது அல்லாட்ட இது அந்த இந்த உம்மத்துக்கு சவாபு கொடுக்குறான்ல அந்த சவாபை ரவாபி ஷரஹி சுன்னா. வான் அப்துல் ரஹ்மான் இப்னு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைத் ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல ஃபி அஹ்சனி சூரத்தில், இந்த ரப்பை மிக அழகிய தோற்றத்திலே பார்த்தேன். தம்பி இது கனவுல பார்த்ததாக சொல்றாங்க சில பேர், இல்லை இல்லை விழிப்பு நிலை இல்லாமல் பார்த்தாங்க சொல்ல அல்லாஹ் வச்சுக்கோம். இது பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் தாலா விழிப்பு நிலையில் பார்க்கக்கூடிய தௌஃபீக் செஞ்சுருக்கிறான் அந்த மாதிரி அல்லாஹ் தாலாவை. சரி, இந்த செம்பவம் மேலாஜில் நடந்துச்சா அதுக்கு முன்னே நடந்துச்சா அதுக்கு பின்னே நடந்துச்சா, இது கருத்து வேறுபாடு. மேலாஜில் கண்டது தான் இந்த சம்பவம், அல்லாஹ் பார்த்தாங்களா தான், இல்லை இல்லை அதுக்கு பின்னாடி முன்னாடி நடந்த வேறு சம்பவம் இது என்று கூறியா இருக்கு. அழகான தோட்டத்திலே பார்த்தேன். அப்போ தோற்றமற்ற இறைவன், இறைவனுக்கு சுயமான தோற்றம் இல்லை, ஆனால் தோற்றங்கிறத அவன் காட்சி அளிப்பான். பெருமானாருக்கு மிக அழகிய தோற்றத்தில்
நான் நினைக்கிறேன் மிக அழகிய தோற்றம் பெருமானாரின் தோட்டத்தில், இன்னொரு அழகிய தோட்டம் கிடையாது. வல்லாத அளவுக்கு ரசூல் சல்லாஹ் அவங்க தோட்டத்தில் எல்லாம் காட்சி அளிச்சிருக்கிறான். வேறு தோட்டம் சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ் கேட்டான், கால அல்லாஹ் சொன்னான், தீமை மலவுள்ள ஆளா, இந்த உயர்ந்த கூட்டங்கள் ஆகிய மலர்கள் எதை பற்றி விவாதித்துக் கொள்கிறார் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் கேட்டான். பொறுத்து அந்த ஆடு வரப்பை எனக்கு தெரியாது, நீதான் மிகவும் அறிந்தவன் என்று நான் சொல்லுவேன், நீதான் மிக அறிந்தவன். ஆளுங்க வல்லா கப்பகு பையனு கத்தி பைய, அப்ப அல்லா அவத்தலா தன்னுடைய கப்பை தன் கழுகி என்ன தோல்புதங்களுக்கு நடுவிலே வைத்தான். பரதஹா, அப்போது அதன் குளிர்ச்சியை நான் பெற்றுக்கொண்டேன். பைன சதி, பைன சதியைய, என்னுடைய ரெண்டு மார்பகங்களுக்கு மத்தியில், மார்புகளுக்கு மத்தியிலே அதன் குளிர்ச்சி அப்படி தெரிஞ்சு அப்படின்னா அல்லா தன் கை எல்லா கையும் எங்கள் கையை வச்சான்றது. எல்லாவரும் தஜல்லி உண்டாச்சு என் கல்வில உண்டானா அந்த இனிமே எனக்கு ஞானங்கள் விளங்க ஆரம்பிச்சு. அல்லா ஒரு கேள்வி கேட்டால் தெரியலன்னு சொன்னேன், உடனே அல்லா தன் தஜல்லி இனிமே தஜல்லி எல்லாம் ஆகணும் உள்ள அந்த ஞானம் எனக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாத தஜல்லினால உடல்ல குழுந்து போயிருச்சு. இந்த இது மாதிரி அழிந்து அப்படி எல்லாம் கை வைத்தவுடன் நான் அறிந்து கொண்டேன். மாகசமாவாத்தி வந்தது வானபூமி உள்ள அனைத்தையும் இதற்கு ஆதாரமாக பெருமா ஓதி காட்டினால் கதாலிக்கு நுழி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்தி வந்தார்கள். மோகினி, இப்படித்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு வானபூமி உள்ள அனைத்து அத்தாட்சியை நான் காட்டினோம், அவர் உறுதி கொண்டவர்கள் என்று மாவதற்காக வேண்டி. இந்த ஆயிரத்தி அல்லாஹால வானபூமி உள்ள அத்தனை அரசாட்சியும் அல்லாஹால ஆதரவு நிதி காட்டியதாக வருகிறது அல்லவா? யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு காட்டணா வருது. அதே மாதிரி அதை இறக்கும் காட்டணா அப்படின்னு சொல்றான் தாரமி முருசலன். இது தாரமி அவர்கள் முருசலா அறிவா செய்தார்கள். வெளி திருமதி நகு அனுகு திருமதி அவர்கள் அறிவா செய்தார்கள். அப்துல்லா யாரை கொண்டு? அப்துல் ரஹ்மான் அவர்களை கொண்டு, அனுபின் அப்பாஸ் அவர்களை கொண்டு, மாதிபின் ஜபல் அவர்களை கொண்டு அறிவா செய்தார்கள். தாகத்தி திருமதி அறிவாச்சல் அதிகமாக வருகிறது. ஆலயா முகமது ஹல் தத்ரி தீமை அப்பசுமன் மலவுள்ளாடா, முகமதே நீங்கள் அறிவீர்களா மலவுள்ளாடா எதை கொண்டு உயர்ந்த கூட்டமாக மலக்குகளுடைய கூட்டம் எதை பற்றி பேசிக்கொள்கிறார் அறிவீர்களா? கூட்டு நாம் ஆம் இறைவா கப்பாரா கப்பாரா விஷயத்தில் பேசிக்கொள்கிறார்கள். பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய மன்னிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய கப்பாராட்டம். வல் கப்பாராத்து கப்பாராத்துகள் என்னவென்றால் இதுவும் பெருமானே சொல்கிறார்கள். அல் மக்கசுபின் மசாதின் பாதசலாத் தொழிலுக்கு பின் பள்ளிவாசலில் தங்கி இருக்குதல், உடனே எந்த வராமல் சலவாத்தை உட்கார்ந்துருக்கணும். அல் மஷி அல் அஃதாமின் ஜமாத் ஜமாத்துவின் பக்கம் காலால் நடந்து செல்வது. இபுலாவில் ஒருவிப்பின் மகாரீதி, வெறுப்புக்குரிய நேரங்களிலேயும் ஒருவை பரிபூர்ணமாக செய்வது. மகாரி வெறுப்புக்குரிய கடுமையான குளிர், அந்த மாதிரி டைம்லேயும் குளிரை பொருட்படுத்தாமல் உதவி செய்யுது சிரமமான நேரங்களிலேயும். பவன் பாரதாளிக்கு யார் இந்த மூன்று காரியங்கள் செய்கிறார்களோ ஆசை செய்யும் மாற்றமே செய்யும். நல்ல முறையிலே வாழ்வார், நல்ல முறையில் மரணமாவார். காணமின் சத்தியத்தி அவருடைய பாவங்களிலும் ஆகிவிடுவார். யோகின் வளர்த்துக்கு உம்முகம், அன்றைய நாள் அவர் தாய் அவரை பெற்றெடுத்தால் எப்படி இருக்கிறாரோ அப்படி பரிசுத்தமாக பாவங்கள் நீங்கப்பட்டவராக ஆகிவிடுவார். அப்பாலையா முகம்மது, நீ அல்லா சொன்னால் முகமதே செல்லுதாள் இதா தல்லை நீங்கள் தொழுதால் பக்கம் சொல்லுங்கள். அல்லாஹம் இன்னியா சாருக பெயர் ஹைராத் தற்கல் முன்கராதி ஹுப்பல் மசாக்கீன், இரவா ஒரு இடத்துல நான் நற்காரியங்கள் செய்வதையும் தீய காரியங்களை விடுவதையும் ஹுப்பல் மசாக்கீன் மிஸ்கீன்களை நேசிப்பதையும் உள்ள நான் கேட்கிறேன் என்று துவா செய்யுங்கள். இது நல்ல துவா, தம்பி மனப்பாடம் பண்ணிங்க. இதை இதா அறக்க விவாதிக்க சித்தனத்தன் அடியாரில் நீ எதுவும் விஷயத்தை சோதிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நீ அப்படி நீ ஆசைப்பட்டால் பக்கம் நீ இலைக்க வைரம் அப்தூன், என்னை உன் பக்கம் நீ முடித்துக் கொள்வாயாக அழைத்துக் கொள்வாயாக வைரம் அப்தூன், சோதனைக்கு ஆளாகாமல் என்னை அழைத்துக் கொள்வாயாக. பக்கத்தில் நீ கவுது சினப்பிடித்த கபுது உயிரை கைப்பற்றது, என் உயிரை கைப்பற்றிக் கொள்வாயாக அர்த்தம். சோதனை காலாக்கி விடாதே. இதே காக்கிரா மோத்தா போறதை விட நான் உதுக்கு இல்லாமல் முஸ்லீமா போயிடலாம். தரஜாத்
இன்னும் பெருமானார் சொன்னாங்க சொல்லலாக்கும் தரஜாத்துகளை பற்றியும் பேசிக் கொள்கிறார்கள். இந்த காலவள நீர் பெருமானார் வச்சா பெருமானார் மேல சொன்னாங்க கப்பாராதுன்னு சொன்னாங்கல்ல அவள் கப்பாராத் பத் தரஜாத் இன்னும் தரஜாத்துகளை பற்றியும் பேசிக் கொள்கிறார்கள் பெருமானாரே சொல்கிறார்கள். அதாவது இந்த இந்த இதை வந்து அல்லாஹ் சொன்னதாகவும் வைக்கலாம். அல்லாஹ் சொன்னான் ஒரு தரஜாத் இன்னும் தரஜாத்துகளை பற்றியும் பேசிக் கொள்கிறார்கள். அது என்னது அஃசு சலாம் இஃப்ஷாவு சலாம் சலாமை பரப்புதல் தாமுத்தாம் மக்களுக்கு உணவளிக்குதல் சலாத்து பில்லைடி வண்ணாசினியாம் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் வேலையிலே இரவில் இருந்து தொழுகுதல் இதெல்லாம் வந்து அடுத்த தரஜாத்துகளை அதிகப்படுத்தக்கூடியதாக வலப்பு ஹாதல் ஹதீஸ் கமாஃபில் மசாபிஹி லம் அஜிதுஹு அன் அப்துர் ரஹ்மான் இல்லா ஃபி ஸஹீஹுன்னா இந்த ஹதீஸு இதே ஹதீஸு மசாபில் உள்ள மாதிரி அப்துர் ரஹ்மான் அவர்களை கொண்டு ரிவாய் செய்யப்படவில்லை ஸஹீஹுன்னா தவிர வேறு கிட்ட போல பார்க்க முடியல. வேறு வேறு வார்த்தைகள் இருக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இதே வார்த்தை இல்லை வேறு அபி உமா மஹாரதி எல்லாம் கால ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு சலாசத்தும் குல்லுஹும் ராமினும் அல்லாஹ் மூன்று பேர்கள் அவர் அனைவரும் அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். ராமின்னா அல்லாஹ் பொறுப்பேற்கக்கூடியவன் இங்கே அவர் மகமும் அல்லாஹால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்டவர்கள்னு அர்த்தம். இங்கே ராமின் கேட்கும் ஃபாயிலுக்கு மஃபூல் அர்த்தம் மிக நேரம் வரும். யார் அந்த மூணு பேர் கதிரும் கரஜ காதியின் சபி இல்லாய் அல்லாவுடைய பாதையிலே போர் புரிய புரிய நாங்கள் வெளியேறிவிட்டான் போ ராமின் போ ராமின் அல்லாய் அல்லாவுடைய பொறுப்பிலாகி விடுகிறான் அத்தா இதாவு ஒன்று அவனி அவர்கள் மரணிக்க செய்து விட்டார்கள் எதிரிகள் அல்லது அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டான் போரில் போய் நுழைய செய்வான் அப்ப அல்லா சந்தோஷப்படுறான் அல்லா பொறுப்பு ஏத்துக்கிறான். தம்பி அப்ப போய் போர்ல ஒண்ணு மூத்தா போய் சொத்துக்கு போயிட்டாரு அல்லது அவ எருத்து அல்லா அவர் திருப்பி அனுப்புகிறான் விமான ஆலபின் அஜிரின் அவ கனிமத்தின் கனிமத்தை கிடைச்சா கனிமத்தோடு இல்லைன்னா கூலி அல்லாட்ட கூலியுடனே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப திரும்ப வீட்டுல வந்து கால் வைக்கும் வரையிலேயும் அல்லாவுடைய பொறுப்பில் அவன் இருக்கிறான். யாரும் அவனை சிந்த முடியாது. வரஜுன் ராஹாயிரல் மஸ்ஜிதி ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு செல்கிறான் ஒவ்வொரு ராமின் நலல்லாகி அவன் அல்லாவுடைய பொறுப்பில் ஆகிவிடுகிறான். வரஜுன் தஹல பைத்துஹு சலாமின் ஒரு மனிதன் சலாத்துடனே வீட்டில் நுழைகிறான் சலாம் அலைக்கும் வரமத்துல்லான்னு சொல்லி வீட்டுக்கு போகிறான் ஒவ்வொரு ராமின் நலல்லாகி அவரும் அல்லாவுடைய பொறுப்பில் ஆகிவிடுகிறான். இந்த தீங்கும் வரம் அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான் அதான் சொல்லிட்டு போனான். அவா அபூதாவு கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஜ மின் பைத்தி யார் தன் வீட்டை விட்டு வெளியேறுகிறானோ முத்தத்தா ஹிரன் சுத்தப்படுத்தி கொண்டவனாக இதா சலாத்து மக்தூபத்தின் பரலாம் தொலைக்காக வேண்டி இப்போ அஜுரு காஜில் ஹாஜில் முஹரம் ஹாஜில் முஹரம் முஹரிம் எஹராம் கட்டிய ஹாஜியுடைய சவாபா அல்லாஹ் அவர் கொடுத்துட்றான். ஒமன் ஃபரஜைலா தக்பீர் லுஹா யார் லுஹா தொழிலுடைய பரதான தொழில் நஃபிலான தொழிலைக்காக வேண்டி தக்பி நஃபிலான தொழில் அதுக்கான வெளியே போகிறார்களோ பள்ளிவாசல் தெரிகிறார்களோ லா யுன்சிபுஹு இல்லா இய்யாஹு அவனை சிரமப்படுத்தவில்லை என் தொழுகைக்காக வேண்டியே தவிர அவன் தொழுகைக்கான ஒரே நோக்கத்து தான் வெளியே போகிறான் பள்ளிவாசலுக்கு. இப்போ வேற நோக்கத்தை ஒருத்தர் பார்க்க போனான்னு சொல்லுங்க அந்த அர்த்தம் இல்லை. பள்ளிவாசல் போறே துஹா தொழுகைக்குன்னு போறான். கொஞ்சம் சிரமப்படுத்தி கொள்ளவில்லை இன்சிபு இல்லை ஐயா அந்த ஒரு காரியத்துக்கு வேண்டி தவிர அவன் வெளியே செல்லவில்லை. இப்போ அஜுரு அஜுர் முகத்தமிர் அவருடைய அஜுராகிறது உம்ராவு கிளம்பின அவருடைய சவாபு மாதிரி இப்போ சலாத்துன் அலா இஸ்ரி சலாத்தின் லா லகுவ பைனஹுமா ஒரு தொழுகைக்கு பின்பு அடுத்த தொழுகை ஆகிறது ரெண்டு தொழிலும் எந்த பேச்சும் இல்லாமல் பரவத்துவதும் சுன தொழுகிறது மூணு சுன தொழுதும் பரவ தொழுகிறது துவார் தொழுவதாகிறது கிதாபும் இல்லியின் இல்லியின் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு கிதாபு கொடுக்கப்படும் இல்லி இல்லை
இல்லி என்பது உயர்ந்த சொர்க்கம் அது. அது நல்லடியாக தங்கும் இடம், அதுக்கு இல்லின்னு பேரு. அவா அஹமது அபு தாவூத் வயல் நபி ஒரே அவு எல்லாரும் சொல்லும் இதா மரத்தும் பெரியாவில் ஜென்னா சோனத்தின் சோலைகளின் பக்கம் நீங்கள் செல்வீர்கள் ஆனால் பரத்தாவு நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். இது யார் சொல்லா மாதையாவில் ஜென்னா சோனத்தின் வாக்கம் என்றால் என்ன, சோனத்தின் தோட்டங்கள் என்றால் என்ன என்று கேட்டேன். காலல் மசாஜித் மஸ்ஜிதுகள் தான் சோனத்தின் பூங்காக்கள். சில ஒம்மர் ரத்தா அதில் மேயர் என்ன யார சொல்லா قالوا يا رسول الله قال كنا رسول سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر என்றால் குறந்து விட்டு சொல்லி உட்கார்ந்தாங்க. அது மேயர் அங்க போய் ஆடு மாடு மேஞ்ச மாதிரி பள்ளிவாசல் நன்மைகளை மேய்ஞ்சிட்டு வரணும் இருக்காங்க. ரவா திருமதி அன்ஹு காலம் கால ரசூல் இல்லாஹி சொல்லாத மண் அசல் மஸ்ஜிதில் செய்யின் சௌவ ஹல்லுகு. யார் பள்ளிவாசலுக்கு ஏதோ நோக்கத்தில் வர்றாங்களோ அது அவருடைய கூலியாயிருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி மஞ்சள் வருது. அல்லா தொழுது வணங்க சில பேர், ஏத்திக்காவ இருக்க சில பேர், நபிலான கற்கொலை தொழுது சில பேர், தான தர்மம் செய்யணும் சில பேர், சில பேர் தண்ணி குடிக்கணும் வருது பெரிய ஒன்று வருடத்துக்கு போகிறது தண்ணி குடிக்கிறதுங்க, இது படுத்துங்கிறது தான் வர்றது. ஒவ்வொருத்தர் நோக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் அவர் கிடைக்கும் மற்ற கிடைக்காது. அவர் தவா பூதாவது வான் பாத்திமா பித்ர் ஹுசைன் ஹுசைன் ரதியல்லாஹுடைய மகள் பாத்திமா அறிவிக்கிறார்கள். அந்த ஜத்தி அவங்களுடைய பாட்டி பாத்திமத்தில் குபுரா ஹுசைனுடைய அம்மா பாதுமல் குப்ராவதி என்ற அவர்கள் மூலமாக ரிவாய் செய்கிறார்கள். பார்த்து காணன் நபி சொல்லும் இதா தகலன் மஸ்ஜித பெருமானா சொல்லதும் பள்ளிவாசக்குள் நுழைந்தால் சல்லா அலா முகமது செல்லல்லா அலசலம் முதல்ல ரசூல் நம்ம செலவாத்து ஓதுவாங்க. பெருமானா பள்ளிவாசல் நுழைஞ்சால் தன்மையில தான் செலவாத்து ஒதுக்குவாங்க. இப்போ செலவாதத்தில் ஒரு சிறப்பு எவ்வளோ இருக்கும்னா பெருமானா செல்லல்லாஹோ அலா முகமது பெருமானாரும் சொல்கிறாங்க. ரசூல் செல்லாசம் அவங்களும் முதல்ல சல்லுதாராகவும் சொல்லிட்டு சொல்லுவார் லக்கர் சொல்லி வலிநூபி அலி அபுவா ஒப்த அலி அபுவா ரஹ்மதி ரப்பின் பாவங்களை மன்னித்து விடுவோம் ரஹ்மத்துடைய வாசலை நாங்கள் திறந்து வை. வைதா ஹரஜா அதே மாதிரி பிள்ளைத்து வெளியே போனால் சல்லா அல்லா முகமது சல்லுதாஸ் பெருமானமே சவா சொல்லுவார்கள் பக்கால் லக்தர் சொல்லி நூபி இறைவன் பாவங்களை மன்னிச்சது அப்தாலி அபுவாவை பந்தளிக்கு வந்து பதுள் உன்னுடைய அருள் கிருபையுடைய வாக்கு திறந்து வை என்று சொல்லுவார்கள். சொல்லுங்கள் சொல்லு ரவா திருமதி அஹமது அபுன் மாஜா இது ரிவாயத்தியம்மா இந்த பிந்திய இருவரும் சொன்னார்கள். அவங்க ரிவாயத்தில் இதா தகல் மஸ்ஜித பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் கதா இதா ஹரஜ அதே மாதிரி வெளியே நாள் கால் சொல்லுவார்கள் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி என்று சொல்லுவார்கள். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹி சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி என்று வந்திருக்கிறது. பதில் சல்லா அலா முஹம்மது பெருமானமே சலவா சொன்னார்கள் இந்த வார்த்தைக்கு பகரமாக இந்த வார்த்தை வருது. இப்போ கால திருமதி திருமதி சொன்னாங்க லைத்த இஸ்னாது ஹூ பி முத்தஸில் இந்த இஸ்லாம் முத்தசிலாய் நடுவு ஒருத்தர் விட்டு போயிருக்கோம் லாஸ்டா. ஏன் ஃபாத்திமா பின் ஹுசைன் அவர்கள் நம் தூதரி ஃபாத்திமா குபரா அவர்கள் ஃபாத்திமா குபராவை சந்திக்கவே இல்லை. வேற ஹுசைனுடைய மகன் ஃபாத்திமா அவங்க ஹுசைனுடைய அம்மா ஃபாத்திமா நாயத்து சந்திக்கவே இல்லை வாழ்க்கையில். இன்னும் நடுவில் ஒரு ஆவி இருக்கும் ஒன்றும் வாப்பா சொல்லியிருப்பாங்க. எப்போ ஒரு ராவி நடுவில் விட்டாலும் அதுக்கு முக்க சில அதிசயம் இல்லை. 30,000 அது துண்டிக்கப்பட்ட வயசாயிரம் வான் அமது பின் ஸுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு நபி அன் ஜத்தி கால் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தனாஷுதில் அஷ்ஆர் ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் உட்காந்து வீணா பாட்டு படித்துக் கொண்டிருப்பது பெருமாள் தடை செய்தார்கள். ஹலாலான பாட்டு அதனால மஸ்ஜிதுக்குள்ள உட்காந்து படிக்காத மரியாதை குறைவாக பெறும். வெளியே வந்து எந்த பாட்டும் படிக்கிறது தவறான பாட்டுகளுக்கு அதுதான் தெரிஞ்ச விஷயம். தவறான படிக்கவே கூடாது. அந்த பாட்டாக இருந்தாலும் பள்ளிவாசல் உள்ள வச்சு படிக்கக்கூடாது. அது ஒரு குடும்பத்தில் இருக்குது தொழில் இருப்பாங்க நாலு பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. தனாசுதன் கவிதை புனைவது வானில் பையடி ஒரு சிவாய் ஒரு இஸ்வராய் பி பள்ளிவாசலுக்கு உள்ளே போட்டு வியாபாரம் கொடுக்கல் வாங்க செய்யறது
பள்ளிவாசி வெளி வராந்தால படிச்சாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. இது உள்ளுக்குள்ள இறைவனை வணங்கப்படும் வணங்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசலே தொழுகைக்கு முன்பு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பட்டம் உட்காந்து கதை பேசி உட்காந்துருக்காங்க. சில பேர் அதையும் திறந்துருக்காங்க. உட்காந்து தீனுடைய காரியம் பேசினா பிரச்சனை இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இல்லை. வீண் பற்றியை பேசியிருந்தாங்க, பெருமாள் தலா செஞ்சாங்க. கபல சலாத்துக்கள் மஜித் தொழுகைக்கு முன்பு பள்ளிவாசலில் வட்டம் போட்டு உட்காருவதையும் தொலை செய்தார்கள். பாபா அபூதூர் திருமதி பா நபி ஹுரைராவது எல்லா தலானு கால் கால சூழ்நிலை சென்றா செல்லும் இதார் ஐத்து மைய பீதோ எபுதாவில் மஜிதி பள்ளிவாசலில் வியாபாரம் செய்வதாக கொடுத்தால் அல்லது வாங்குவதை நீங்கள் யாரும் பார்ப்பீர்கள் ஆனால் சொல்லுங்க இப்போ கூறு சொல்லுங்கள் லா அறுபல்லாகும் திஜாரத்தக்க உன் வியாபாரத்தில் அல்லா பறக்க செய்யாமல் ஆக்குவானாக லாபம் கொடுக்காமல் ஆக்குவானாக என்று சொல்லிவிட்டு போய்விடுங்க. எங்க மஞ்சள் வியாபாரம் செலவு அதுக்குரிய இடம் அல்லவே இதார் ஐக்கும் சுத்து லாரத்தன் காணாமல் போன ஒரு வசதியை பள்ளிவாசலுக்கு தேடிக்கொண்டிருந்தால் குழு லாரத்தாவதைக்கு அல்லாவை திருப்பி தராமல் ஆக்குவானாக என்று சொல். நிறைவேற்று பள்ளிவாசம் திருமணம் சொல்லாசம் அவர்கள் நகா தடுத்தார்கள். அந்த ஹாத்தையும் கஜரத்தையும் இது இரண்டு மரங்களையும் ஏனியல் பசல் ஒரு சவும் வெங்காயம் பூண்டு பசல்னா வெங்காயம் சவுன பூண்டு இரண்டும் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் தடுக்கிறாங்க. அதிகமானு சொன்னால் பச்சையாக சாப்பிட்ட உடனே வாய் நாத்திரிக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தா பக்காக சொன்னார்கள் மண் அக்கரஹா யார் இதை சாப்பிட்டார்களோ பலா எதிர் பண்ண அவர்கள் நம்ம இந்த பள்ளிவாசல் நெருங்க வேண்டாம். ஏன்னா இங்கே வந்தாங்கன்னு வச்சுங்க அந்த நாட்டு மற்றவர்கள் தொந்தரவு கொடுக்கலாம். பக்கால இன்குத்தும் லாபத்து ஆக்கிலியா அது நீங்கள் கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும் தான் மருந்து வியாதி என்று சொன்னால் அமீத்து ஹுமா தபகன் சமைப்பதன் மூலமாக அதை நீங்கள் மரணிக்க செய்து விடுங்கள். வாகனம் போயிடும் சமைச்சிட்டா சாமி அந்த போட்டா வெங்காயத்தை பூண்ட நாட்டம் தெரியவே தெரியாது அறவே தெரியாது சித்தம் மாறிடும். وعن ابي سعيد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الارض كلها مسجد بومي مولودن பள்ளிவாசல் தான் இல்ல المقبره والحمام قبرستانகளும் ஹம்மாம் குளியலறையும் தவிர ஏன் குளியல குளியலறை இருக்கு இடத்துல நிர்வாணம் தருவாங்க எல்லாரும் அங்க போய் படுக்கிட்டு போய் தூங்காத மக்பரா போய் தூங்க கபர முன்னுக்கு தூங்க கூடாது. மக்பரா இருக்க இடத்துல பள்ளிவாசல் கட்டி நம்ம ஓரமா பிரச்சனை இல்ல கபர முன்னுக்கு தூங்க கூடாது. கபருக்கு மேல கபரு அருகில் இருந்தா எல்லா ஊர்லயும் தாராளமா தொழிலாம் திருமதி